உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உங்க பையன் குடிச்ச பாயசம் வெளியில எடுத்துட்டோம். மகனே ராகு, நான் பெத்த ராசா, ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஏமா வாத்தி, என் பிள்ளைய பாத்தியாமா எப்படி கிடக்குறான் பாருமா, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாமா. ஐயோ ஐயோ ஐயோ. ஏமா, பேஷண்ட் கூட இத்தனை பேர் இருக்க கூடாதுமா, ஒருத்தர் தான் இருக்கணும், எல்லாரும் வெளியே போங்க. அம்மா வாத்தி, அவனை காப்பாத்தி என்கிட்ட குடுத்துருமா, நீ சொன்னதாம்மா அவன் எந்திரிப்பான். அம்மா அழாதீங்கம்மா, போங்கம்மா. பாவதி, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒருத்தன் ஒரு பொண்ணுக்காக இவ்வளவு கஷ்டப்படுவானான்னு நானும் இப்பதான் பாக்குறேன். நீ எனக்காக உயிரியே கொடுக்க துணிஞ்சிட்ட, இதுக்கு மேலேயே என் மனசுல இருக்கிற காதல சொல்லாம விட்டா நம் மனுஷியே இல்ல. நான் உனக்கு கிடைக்கணும்னு நீ உயிரியே விடணும்னு நினைச்ச, இப்ப சொல்ற ரகு, நான் உனக்குதான், என் காதலும் உனக்குதான், என் காதலும் உனக்குதான். அட்ரா சக்க, இதுக்கு தானே ஆசைப்பட்ட ரகுவரா? இப்போ வாத்தி லவ்வ சொல்லிட்டா, இப்ப கண்ண திறப்போமா வேணாமா? வேணா வேணாம். திடீர்னு இந்த அரைக்கிறக்கு மனசு மாறினால் மாறிடுவா. எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படும் போது உனக்காக நான் என் அம்மா கிட்ட நம்ம காதல பத்தி பேசுறேன். என் அக்கா மகள் நீக்கும் உனக்கும் நடக்க இருக்கிற நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். கிளியர் ஆகுது. இவ்வளவு நாளா உன்னை தவிக்க விட்ட இந்த பாவிய மன்னிச்சிரு ரகு. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நீ ரொம்ப நாளா கேட்டல, இப்ப சொல்றேன்டா. I love you, Dom. I love you. I love you, Raghu. I love you, I love you, I love you. அச்சையோ, இப்பன்னு பார்த்து மயக்கத்தில் இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறமே. இப்பவே போய் என் அம்மா கிட்ட நம்ம காதலை பத்தி நடந்த எல்லாத்தையும் சொல்லி உன் மயக்கம் தெளியறதுக்குள்ள ஒரு நல்ல செய்தியோட வர. Thank you.
அப்பா இந்தங்கப்பா. என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட? என்னாச்சு, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? வெளியில ஏதாவது பிரச்சனையா? ஆமாமா, பெரிய பிரச்சனை தான். ஆனா அத சொன்னா உங்களால தாங்க முடியுமா தான் தெரியல. என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது. ஒரு காஃபி போட்டு தரியா? குடிச்சிட்டு கிளம்பணும். தலை வலிக்குதுன்னு சொல்றல, நீ இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம். போய் ரூம்ல ரெஸ்ட் எடு, நான் போய் உனக்கு காஃபி எடுத்துக்கிட்டு வரேன். போ. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயும் சொல்லாத ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்றேன். என்னோட சின்ன வயசுல நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா நீங்க என் கூட இருந்த வரைக்கும் நீங்க தான் என் ஹீரோவா இருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்து ரசிச்ச ஒரு ஆம்பளைனா அது ரகு மட்டும்தான்ப்பா. அவனால மட்டும்தான் நீங்க இல்லாத குறைய எனக்கு தீர்த்து வைக்க முடியும். ஆனா அக்காவோட காதலுக்காகவும் அம்மாவோட சத்தியத்துக்காகவும் நான் அவனை விட்டு கொடுத்துட்டேன். ஆனா அவன் என்ன யாருக்காகவும் விட்டு கொடுக்காம இப்ப உயிருக்காக போராடிட்டு இருக்கான். எனக்காக இல்லைனாலும் அவனுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்ப்பா. என் மனசுல ரகு இருக்கான்னு இப்ப நான் நம்ம வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும். பாத்தி இந்த காஃபி வாங்கிக்கோ. காஃபியை குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலைக்கு போலனா ஒன்னும் தலை முழுகிடாது. யாரு தலையும் முழுகிடக்கூடாதுமா, அதனாலதான் நான் இப்ப வந்திருக்கேன். அம்மா. என்னம்மா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அம்மா, எனக்கு காஃபி இல்லையா? ஏய், அவ தலை வலிக்குதுன்னு சொன்னா அதான் அவளுக்கு போட்டு கொடுத்தேன். நீ வீட்டுல தானே இருக்க, கொஞ்ச நேரம் இரு, போட்டு தரேன். பாத்தியா, காஃபி எனக்கு கொடுக்காம அவளுக்கு மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன். போட்டு தரேன் இரு. காஃபி மட்டும் இல்லக்கா, உனக்கு நீ ரகுவும் இல்ல. நீ சொல்லுமா, என்ன முக்கியமான விஷயம்? அம்மா, அது அது வந்துமா. இந்த நேரத்துல இவன் வர டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அது வந்துமா, நான் ரகுவ.